ஈரானில் கல்வி பயிலும் காஷ்மீர் மாணவர்கள் விரைவில் தாயகம் அழைத்து வரப்படுவார்கள் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மக்களவையில் உறுதியளித்துள்ளார் சட்ட திருத்த மசோதா இன்று நிறைவேறியது ஈரானில் கல்வி பயிலும் காஷ்மீர் மாணவர்கள் விரைவில் தாயகம் அழைக்கப்பட்டு விடுவார்கள் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் மக்களவையில் பேசிய அவர் அண்மையில் தாம் ஸ்ரீநகர் சென்றபோது அங்கிருந்த காஷ்மீர் மாணவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து மாணவர்களை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்க உறுதியளித்ததாக கூறினார் கொரோனா வைரஸ் பாதிப்பு காரணமாக விமானங்கள் மூலம் இந்தியாவுக்கு வரும் சர்வதேச பயணிகளின் எண்ணிக்கை நாள் ஒன்றிற்கு எழுபதாயிரத்திலிருந்து அறுபத்தி இரண்டாயிரமாக குறைந்துள்ளது என்று மத்திய விமானப் போக்குவரத்து துறை இணை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் மக்களவையில் இன்று இதனை தெரிவித்த அமைச்சர் நேற்று வெளியிடப்பட்டுள்ள புதிய பயண அறிவுரைகள் காரணமாக இந்த எண்ணிக்கை நாற்பதாயிரம் என்ற அளவுக்கு குறையக்கூடும் என்றார் இதற்கிடையே நாட்டில் கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதால் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கும் யோசனை எதுவும் இல்லை என்று மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார் மக்களவையில் இன்று அதனை அவர் அறிவித்தார் திவால் மற்றும் நொடித்து போதல் சட்ட திருத்த மசோதா இன்று மாநிலங்களவையில் குரல் வாக்கு மூலம் நிறைவேற்றப்பட்டது ஏற்கனவே இந்த மசோதா மக்களவையில் கடந்த ஆறாம் தேதி நிறைவேற்றப்பட்டது இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படும் முன்னதாக இந்த மசோதா மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஏற்கனவே திவால் மற்றும் நொடித்து போதல் தொடர்பான சட்ட விதிகள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கொண்டுவரப்பட்டதாகவும் ஆனால் போதிய பலன்கள் ஏற்படாததால் தற்போது திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டதாகவும் கூறினார் உலகில் ஏற்படும் பல்வேறு மாற்றங்களை கருத்தில் கொண்டும் நீதிமன்றங்கள் நடுவர் மன்றங்கள் போன்றவை சட்டத்திற்கு அளிக்கின்ற விளக்கங்கள் காரணமாகவும் புதிய திருத்தம் தேவைப்படுகிறது என்று அவர் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடரில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்ட போது நிறைவேற்ற இயலவில்லை இதனால் அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டது தற்போது அதற்கு மாற்றாக மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றும் நிர்மலா சீதாராமன் கூறினார்